ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வங்கியில் பணம் எடுக்க முடியாது மார்ச் முப்பத்தொன்று தான் கடைசி நாள் நகைகடன் தள்ளுபடி இதை செய்யாவிட்டால் அக்கௌண்ட்டில் பணம் எடுக்க முடியாது தமிழக அரசு புதிய உத்தரவு ஸோ இது போய் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் மறக்காமல் ஸ்கிப் பண்ண பாருங்கள் உங்களுக்கு இதே போன்ற பல திட்டங்கள் பல அறிவிப்புகள் தேவை அப்படின்னா கீழே இருக்க ரெக்கர் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்க இருக்க பில் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் டெய்லி போகிற வீடியோ உங்களுக்காக வந்து சேரும் நெக்ஸ்ட் நீங்கள் எனக்கு செய்யக்கூடிய சின்ன உதவி என்ன அப்படின்னா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் டெய்லி வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே புரியாது வாங்க போயிட்டு என்ன சொல்றோம் அப்படின்னு பாக்கலாம் மார்ச் முப்பத்தொன்று தான் கடைசி நாள் கட்டாயம் இதை செய்யுங்கள் இல்லையெனில் அக்கௌண்ட்டில் பணம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்றத கட்டாயம் இந்த வீட்டில பிரீஃபா பார்த்துலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆதார் கார்டு எவ்வளோ முக்கியமானது அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்மளோட சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோ மூலயமா அக்கௌண்ட்ல நம்மளுக்கு பணம் இருக்கணும் கட்டாயம் நீங்க காசு இருக்கும் அப்படின்னா நீங்க இதெல்லாமே செஞ்சிருக்கணும் அப்படின்னா ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா நம்மளோட சேனலை விசிட் பண்ணி பாருங்க நான் மேல ஐ பட்டன்லே கொடுக்குறேன் அதே மூலயமா நீங்க செக் பண்ணிக்கலாம் இப்போ இது மூலயமா என்ன சொல்ல உங்களுக்கு இது முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் பேன் கார்டுனா என்ன அப்படின்றத கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் பேன் கார்டு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஐம்பதாயிரம் மேலே நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலோ ஏதோ ஒரு அக்கௌண்ட்டுக்கு ஒரு லட்ச ரூபா கிட்டே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலோ உங்களுக்கு கட்டாயம் டேக்ஸ் ஒன்று கட்ட சொல்லுவாங்க அதுக்காக தான் நீங்கள் டேக்ஸுக்காக தான் நம்மளுக்கு நம்மளோட பேன் கார்டு யூஸ் பண்ணிட்டுருக்கோம் அதாவது அதை வந்து ஒரு இன்கம் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது வரியை வந்து செலுத்தாமல் இருக்கிறதுக்காக தான் வரியை காட்டுறதுக்காக தான் நம்மளுக்கு நாம் பேன் கார்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த பேன் கார்டை இப்போ எதுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் நம்மளோட அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே பேன் கார்டு அக்கௌ அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணாமல் இருப்போம் அதாவது இப்போ நம்ம பேன் கார்டு வாங்கியிருப்போம் அந்த பேன் கார்டு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு கூட இணைக்காமல் இருந்தீங்க அப்படின்னா கட்டாயம் இதுக்கப்புறம் உங்களுக்கு பெரிய சிக்கல்கள் உண்டாக அப்படின்னு சொல்லிருக்காங்க கொரோனா நோய் தொற்று பரவல் காரணமாக கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் ஊரடங்கு நடைமுறையில் இருந்த நிலையில் வரி செலுத்துவது கட்டணம் செலுத்துவது போன்றவற்றிற்கான கால அவகாச மத்திய அரசு நீடித்துள்ளது ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வகையில் கடந்த கடந்த ஆண்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஜூன் மாதம் இருபத்தி நாலாம் தேதி அறிவிக்க புதிய அறிவிப்பு எடுத்திருந்தாங்க அந்த அறிவிப்பில் பார்த்திங்கன்னா பேன் கார்டு ஆதார் கார்டு வந்து இணைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நீங்கள் பேன் கார்டு ஆதார் கார்டு கட்டாயம் மினிச்சே அவனு சொல்லியிருக்காங்க இணைக்காவிட்டால் உங்களோடய அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் ஒற்ற ரூபாய் கூட எடுக்க முடியாது ஒரு ஒரு கூட நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்லேருந்து வேறு அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது அப்படின்னு நம்மளோட மத்திய அரசு வந்து ஆணித்தரமாக சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த அவகாசத்தை வந்து நம்மளுக்கு போன வருஷமே கொடுத்துருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபதுலேயே சொன்னாங்க இருந்தாலும் அதை வந்து ஒரு சில பேர் வந்து இப்ப இருக்கே தான் இருக்காங்க ஸோ அதை செஞ்சாமல் தான் உங்களோட அக்கௌண்ட்லேருந்து இதுக்கப்புறம் பணம் எடுக்க முடியும் அப்படின்னா நம்மளோட மத்திய அரசு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் என்ன பார்த்தீங்கன்னா அவகாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மார்ச் முப்பத்தொன்று வரையில் நீடிக்கப்பட்டு பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது ஸோ சொல்லப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு இது வந்து நம்மளுக்கு நீடிச்சு பட்டிருக்காங்க நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் வந்து டேட்டை வந்து எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி பட்சத்தில் இதுக்கப்புறம் டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க இந்த மாதம் இறுதி வரைக்கும் தான் நம்மளுக்கு கடைசி நாள் நம்ம டேரெக்டாக நம்மளோட பேன் கார்டோ நம்மளோட ஆதார் இணைச்சா மட்டும்தான் உங்களோட அக்கௌண்ட் வந்து அதையும் அவங்க ஆதார் கார்டையும் இரண்டாயிரத்தி இருபது மார்ச் முப்பத்தி பார்த்தீங்கன்னா இணைக்காமல் இணைக்காமல் இருந்திருக்காங்க இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா விடுவிட்டால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவர்களின் பேன் கார்டு வருமான வருமான வரித்துறை செயலாது அப்ப இயங்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ வரைக்குமே நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி இருபது சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல அது வந்து செயல்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் பேன் கார்டு ஆதார் கார்டோட இணைக்கலை அப்படின்னா கட்டாயம் உங்களோட அக்கௌண்ட் வந்து டீஆக்டிவேட் செய்யப்படணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் நீங்கள் பேன் கார்டு ஆதார் கார்டு யூஸ் பண்ணவே முடியாது எப்போது அவர் பேன் கார்டையும் ஆதார் கார்டையும் இணைக்கிறார்களோ அப்போது தான் அவர்களின் பேன் என்ன வந்து பார்த்தீங்கன்னா செயல்படன்னு சொல்லிருக்காங்க அதாவது ஆக்டிவேட் செய்யப்படணும்னு சொல்லிருக்காங்க உங்களோட பேன் கார்டு ஆதார் கார்டு நீங்கள் இணைக்காமல் இருந்துட்டீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களோட பேன் கார்டு நம்பர் வந்து செயல்படாமல் போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதனால் பார்த்திங்கன்னா அவங்க இப்போ வரைக்குமே பேன் கார்டு ஆதார் கார்டு இணைக்காதவங்க கட்டாயம் இணைக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனவே உங்கள் பேன் கார்டு ஆதார் கார்டு என்னுடன் இணைப்பதற்கான கால க கெடுவானது பார்த்திங்கன்னா வரும் மார்ச் முப்பதாம் தாம் தேதியோடு முடிவரைக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க இதற்கு முன்பே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வருமான வரித்துறை பார்த்திங்கன்னா பலமுறை முறை சொல்லிருக்காங்க அது எல்லாமே இப்போ வரைக்கும் அழைச்சி எடுத்துருக்காங்க இதை செய்ய விட்டால் நம்மளுக்கு என்னென்ன பிரச்சனைகள்

ஆனால் இன்று வரை பலர் இணைக்கவில்லை என்று உண்மையாக சொல்கிறாங்க அதனால தான் இப்போது மார்ச் மாதம் முப்பத்தொன்னா தேதி தான் நம்மளுக்கு கடைசி நாள் ஆகும் அந்த கடைசி நாளில் நீங்கள் இணைக்கலைன்னா கட்டாயம் உங்களோட பேன் கார்டு நம்பர் வந்து டீஆக்டிவேட் செய்யப்படமோ அவங்கள சொல்லிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆதார் ஆதார் பேன் கார்டு நம்பரும் நம்மளுக்கு ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் வேறு பல சிக்கல்களையும் எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அதாவது நீங்கள் இந்த மார்ச் மாதம் முப்பத்தொன்னாம் தேதி வரைக்கும் இணைக்கமாக இருந்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு பல சிக்கல்கள் எல்லாமே உண்டாகும் அப்படின்றத நம்மள தமிழ்நாடு அரசு சொல்லிருக்காங்க வரைக்குமே நம்மளுக்கு ஐம்பதாயிரத்துக்கு மேலே வந்து டிரான்ஸ்பர் பண்ணுறதுக்கு வந்து அந்த பேன் கார்டு வந்து யூஸ் இருக்காங்க அந்த வகையில் பார்த்திங்கன்னா கட்டாயம் நீங்கள் ஒரு ஒரு ஆட்களுமே நம்மளுக்கு பேன் கார்டு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னும் அவங்க சொல்லிருக்காங்க அவங்க இது மூலிமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட மொபைலேருந்து உங்களோட ஆதார் கார்டு நம்பரு உங்களோட பேன் கார்டு நம்பரும் இணைக்கிறோம் இணைச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் அதுக்கு சப்டிவிஷனாக எந்த ஒரு இதுவும் நம்ம யூஸ் பண்ணவே தேவைன்னு சொல்லிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது ரீசெண்டாக நகைக்கிழமை தள்ளுபடி பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ அந்த நகைக்கடன் தள்ளுபடி பற்றினா இப்போ வரைக்குமே எந்த அறிவிப்பும் வெளியிடாமல் இருக்காங்க அதாவது அரசாணை இன்னும் வெளியிடாமல் இருக்காங்க கன்ஃபார்மாக இதுக்கான அரசாணை வந்து கூடிய சிக்கலில் வெளியிட போகிறதா சொல்லியிருக்காங்க எல்லா நேம் லிஸ்ட்டும் அவங்க கலெக்ட் பண்ணிட்டாங்க எந்தெந்த வங்கியில் யார் எல்லாம் கடன் வச்சிருக்காங்க அப்படின்ற லிஸ்ட்டும் கலெக்ட் பண்ணிட்டாங்க இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சில வங்கிகளை பார்த்திங்கன்னா லிஸ்ட்டு கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க ஆனால் இன்ன வரைக்கும் முடிவடையாமல் தான் இருக்குது அந்த மாதிரி வகையில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறந்தான் எல்லா லிஸ்ட்டும் பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அதை வந்து ஒரு அறிவிப்பாக வெளியிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு எல்லாமே கடனை தள்ளுபடி செய்யப்படுவாங்க ஸோ இதுக்கு முழுக்க முழுக்க யார் வெளியிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தேர்தல் ஆணையம் தான் இதை வந்து வெளியிட்டாகணும் இதுக்கு வந்து அரசாணை வந்து அவங்க தான் கொடுத்தாகிடும் அப்படின்றதுனால தான் இப்போ வரைக்குமே அது வந்து நிலுவையில் போயிட்டுருக்கு இல்லாத பட்சத்தில் பார்த்திங்கன்னா தேர்தலுக்கு முன்னாடியே அவர் வந்து இருந்தாங்க அப்படின்னா கன்ஃபார்மாக நூற்றுக்கு நூறு சதவீதம் வந்து அது எல்லாமே முடிச்சிருப்பாங்க ஸோ இப்போது ரீசெண்டாக நம்மளுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி செஞ்சது மாதிரி இப்போது நம்மளுக்கு அனைத்து வங்கியில் வாங்கிய நகைடன் தள்ளுபடி செஞ்சுருப்பாங்க ஆனால் தேர்தல் கடைசியில் நம்மளுக்கு சொன்னதுனால தேர்தல் தேதி முன்னாடியே அறிவித்ததுனால ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சிக்கல்கள்லாம் இருந்துட்டு இருக்கு ஸோ இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா சிக்கல்கள்லாம் தான் இருக்கு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு திரும்பவும் நம்மளோட முதல்வர் ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னா கன்ஃபார்ம் அந்த ஆறு சவன் நகடன் தள்ளுபடி செய்யப்படும் ஆட்சிக்கு வரலன்னா தள்ளுபடி செய்யப்படாதா அப்படின்னு கேட்பீங்க ஸோ கன்ஃபார்மாக அவர் நம்மளோட முதல்வர் பார்த்திங்கன்னா அவர் ஆட்சிக்கு இருக்கும்போது என்ன அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்களோ கன்ஃபார்மாக ஆட்சி முடிவு வைக்கலாம் அதை கம்ப்ளீட் பண்ணி தான் ஆகணும் திரும்பவும் ஆட்சிக்கு வரும்போது அதை கம்ப்ளீட் பண்ணி தான் ஆகணும் இருந்தாலும் பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கம் நம்மளோட எதிர்க்கட்சி தலைவர் வந்தாங்க அப்படின்னா கன்ஃபார்மாக ஐந்து சவன் வைக்கலாம் நகடன் தள்ளுபடி செய்யப்படும் யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி ஐந்து செவன் ஆறு செவன் ரெண்டுமே தள்ளுபடி செய்யப்படும் நெக்ஸ்ட்டு இன்னொரு பக்கம் ஆயிரம் ரூபாய்லேருந்து ஆயிரத்தி ஐநூறு வரைக்கும் கன்ஃபார்மாக கொடுப்பாங்க அடுத்த அட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா கல்வி கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ வரைக்குமே கல்விக்கடன் கடன் தள்ளுபடி செய்யப்படும் சொல்லியிருக்காங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் யார் யாரெல்லாம் கல்விக்கடன் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு கலக்கமே தள்ளுபடி செய்யப்படும் ஸோ இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது இந்த வீடியோ மூலயமா நீங்க எல்லா விஷயமும் ப்ரீஃபாக புரிஞ்சுப்பீங்க ஸோ இந்த வீடியோ மூலயமா அக்கௌண்ட்டில் என்னென்ன பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கு அப்படின்றத கன்ஃபார்மாக தெரிஞ்சுப்பீங்க ஆதார் கார்டுக்கு நீங்கள் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றதையும் கன்ஃபார்மாக புரிஞ்சிருப்பீங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா ஒரு கோட்டு லைக் கொடுங்க மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் பல வீடியோவுக்கு கீழே இருக்க படனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்தோடு சந்திப்போம்